நாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனே பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கால் அம்மானாய். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, அண்ணாமலை அண்ணாத்தல் என்றால் எட்ட முடியாதது. திருமாலும் பிரம்மனும் தேடி அவர் திருமுடியையும் அடியையும் கண்டு அதன் பிறகு யார் பெரியவர்கள் என்பதை நிரூபிக்கிறோம் என்று போட்டியிலே தோன்றினார்கள். இறைவன் தழல் உருவிலே தோன்றி யாருக்கும் அறிவறியனாக இருக்கின்றான். அதனால் இருவராலையும் அடியும் முடியும் காண முடியாத காரணத்தினால் அதற்கு அண்ணாமலை என்று பெயர் வந்தது. அருணம் என்பது சிவப்பு, நெருப்பு. அதனால் அருணாச்சலம் என்றும், சலம் அச்சலம் என்றால் மலை, சலம் என்றால் குடிநீர். ஆகினால் நெருப்பு மலையாக இருப்பதினால் அருணாச்சலம் என்றும், நெருங்க முடியாமையினால் அண்ணாமலை என்றும் போற்றக்கூடியது இந்த மலை. இந்த மலையை மணிவாசகப் பெருந்தகை போற்றுகின்றார். பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கின்றவன். ஏனென்றால் இந்த தேவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பார்கள். அவர்கள் அமிர்தம் சாவாமூவா மருந்து அமிர்தம் சாப்பிட்டதினால் இமைக்காமலேயே அந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். பெண்ணாலும் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. இந்த பூ உலகத்தை ஆளுகின்ற மன்னவர்களுக்கு அவர்களுடைய மாண்மை, மாண்பு, பெருமை, அந்த பெருமையாக இறைவன் விளங்குகிறான். இப்போ மனுநீதி மன்னன் தன் குலத்துக்கு ஒரே மகன் என்பது அறிந்து அந்த பிள்ளையை வளர்க்கிறான். அவன் இந்த இளவரசு தேரிலே ஊர்ந்து வீதியிலே செல்லுங்கால் ஒரு பயமறியாத கன்று ஒன்று தேர் இடை புகுந்து இறந்து விடுகிறது. அந்த பசுவானது தன்னுடைய அரண்மனை வாயிலிலே தூங்கிக் கொண்டிருந்த மணியை அடித்தது. ஐந்தறிவு மிருகம் என்பதனால் மன்னர் செவிசாய்க்காமல் இல்லை. காரணம் வினவுகிறார். தன்னுடைய இளவரசர் வீதியிலே செல்லுங்கால் அதனுடைய கன்று இடை புகுந்து இறந்ததாக செய்தியை அறிந்தவுடன் அதற்கு பரிகாரம் கேட்கின்றார்கள். அப்போது சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாம், நாம் இதற்கு பரிகாரமாக வேறொரு பொன்னினால் செய்து தானம் கொடுத்து விட்டால் பரிகாரம் செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் மன்னர் அந்த தாய் கன்றான பசுவானது எந்த அளவிற்கு துயருற்று இருக்கின்றதோ அதே போன்று என்னுடைய இளவரசையும் ஒரே மகனையும் அதே தேர்காலிலே இருத்தி நாம் ஊர்ந்து அதை செய்ய வேண்டும். முதலில் அமைச்சர்களுக்கு உத்தரவிடுகிறார், தேர் பாகன்களுக்கு உத்தரவிடுகிறார். எல்லோரும் அஞ்சு நடுங்குகிறார்கள். ஆனாலும் கூட மன்னர்
அந்த தானம் கொடுப்பதையும் மறுத்து இவர்கள் செய்யாவிட்டால் தாமே செய்கிறேன் என்று அந்த தேரிலே தான் இருந்து மகனை தேர்காலிலே படுக்க வைத்து மேலே தேர் ஓட்டினான். மீண்டும் அந்த இளவரசன் இறந்த பசுங்கன்று இவைகளெல்லாம் உயிர் பெற்று வந்தது. ஏனென்றால் அந்த சத்தியம் தவறாமையினால், நீதி தவறாமையினால். அதே போன்று பொற்கை பாண்டியன் என்று பாண்டிய நாட்டிலே மிக சிறந்த மன்னர் இருந்தார். அப்போது ஒரு தலைவன் வெளியிலே சென்றிருக்கின்ற போது அவர் இல்லத்திலே கதவை சாத்தி கொண்டு பேசியிருக்கிறார்கள். வேறு ஒரு ஆடவருடைய சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடாக கதவு தட்டு அவர் பார்த்துட்டு வருவார். அன்றைய நாள் அவருடைய வெளியே சென்றிருந்த கணவரும் வந்துவிட்டார். இவர் கதவை தட்டுவதை கேட்டவுடன் அவருக்கு வேறு ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்குமோ என்று அவருடைய மனைவி மீது அந்த அச்சம் வந்துவிடுமே என்கின்ற சந்தேகம் வந்துவிடுமே என்கின்ற நிலையிலே எல்லாருடைய கதவையும் தட்டினர். அப்போது அவர் மன்னரிடம் வந்து மறுநாள் அரண்மனையில் முறையிடுகிறார்கள். அப்பொழுது அது தான் தான் அந்த நிலையை வந்து உணர்ந்து கையை வெட்டி கொள்கிறார். அப்படி அந்த நிலையிலே மன்னருடைய கை மீண்டும் பொற்கையாக வளர்கிறது. ஆனால் அந்த நீதி நிலைத்திருந்ததினால் அவருடைய இழந்த கையை மீண்டும் பெறுகிறார். இப்படி மாண்பு என்பது அவர்களுடைய பெருமை. அந்த பெருமையை உணர்த்துவது இறைவன். ஆனால் மன்னவர்க்கு மேலாய தேவர்க்கெல்லாம் மேலாக இருக்கின்றான். இந்த பூ உலகத்தை நீதி தவறாமல் நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே என்பார் அப்பர் பெருமான். அப்படி இந்த வாக்கினால் மனத்தினால் உயர்ந்த நிலையிலே நின்று சத்தியம் தவறாது செங்கோலை நடத்து திருந்திய செங்கோல் செலுத்தும் தன்மதரை நீ அளவோ முன் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த நிலையிலே இந்த மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே என்று சொல்றார். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டான் என்று சொல்கிறார். தன்னார் தமிழளிக்கும் இறைவன் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி புலவர்களோடு தாமும் ஒரு புலவராக இருந்தான். அப்படி அந்த நிலையிலேதான் சிறைவான் புணர்த்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த உன் தீந்தமிழ் என்பார் மணிவாசக பெருந்தகை திருக்கோவையாறிலே. ஆகினால் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை அப்படி அந்த தமிழ்நாடு என்கின்ற இந்த பாண்டிய நாடு மொழியினால் சிறப்புற்று இருக்கின்றது. அந்த தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை சாமி ஒரு பாகம் அம்மையை கொண்டிருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்வார்கள், அம்மையப்பர் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலையிலே சோதி கொடுக்கின்ற அந்த காட்சி ஒரு ஒரு சன நேரம் அந்த அம்மையப்பரோட திருக்கோலத்தோடு வெளியிலே வந்து காட்சி கொடுப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு கார்த்திகை தீபத்தன்று அங்கே நடைபெறுகிறது. ஆனால் பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் பெருந்துறை இறைவன் தம்மை ஆட்கொண்ட இடம் அது. மணிவாசக பெருந்தகை குருவாய் வந்து ஆட்கொண்டிடும் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பார். அப்படி பேணு பெருந்துறையாக இருக்கின்ற அந்த பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அப்படின்னார். கண்ணினால் நெருப்பு நெற்றிக்கண், சாமிக்கு மூன்று கண்கள், அதில் சூரியன் சந்திரன் அக்னி, அதில் நெற்றிக்கண்
அழலாக இருந்தது. அந்த நெற்றிக்கண் உருவாக்கமும் செய்தது செவ்வேலை, அழித்தல் செய்தது கருவேலை மன்மதனை. ஆகையினால் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையான், தன்னை ஆட்கொண்டு அருளுகின்ற இறைவன், அண்ணாமலையில் எழுந்தருளிருக்கின்ற அந்த இறைவனை போற்றி மன்னவர்க்கும் மேலாக பின்னவர்க்கும் மேலாக இருக்கின்ற அந்த இறைவன் திருவண்ணாமலையில் இருக்கின்றான். அவனை போற்றி நாம் எல்லாம் அம்மானைக்காய் ஆட வேண்டும் என்கின்ற தோழியினுடைய கூற்றாக, பெண்கள் விளையாட்டினுடைய நிகழ்விலே இந்த பாடலை பதிவு செய்கின்றார். நாமும் அந்த அளவிற்கு இறைவனோடு ஒன்றியிருக்கின்ற தன்மையை, இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு பெருமை தருகின்ற மாண்பை கொடுக்கின்ற நிலையிலே நாமும் போற்றி மகிழ்வோமாக. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.